என்னதுக்கு பார்க்க வந்த? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் ரெண்டு நாளாக பேக்கரி பக்கமே வரல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும். நீ என்ன கேட்குற? இந்த ஃபேக்டரிக்கு நான் ஓனரா இல்லை நீ ஓனரா? என்ன அவ்வளோ இப்படி கேட்டுட்டேன்? மதுரைக்கே தெரியும் நீ தான் ஓனர்னு. மாப்பிள்ள, தங்கச்சி எப்படி இருக்கு? மாப்பிள்ள நல்லா இருக்காடா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருப்பா. என்ன அப்படி கிளம்பி போயிருக்குன்னு சொல்ற? நீ அழைச்சிட்டு போய் டாப் அப் பண்ணிருக்கான்டாமா? ஆமால, டிராப் பண்ணிருக்கணும். ஈவினிங் பிக்கப் பண்ணிடுற. சரி, அதை விடு மாப்பிள. இந்த காது குத்து விஷயமா பணம் கேட்டிருந்தேன், அன்னைக்கு கூட மண்டை வரைக்கும் வந்துட்டு என்னை அம்போன்னு விட்டு போயிட்டா. சாரிடா. ஆமா, காது குத்து தீர்க்க சுமங்கலி மண்டபத்துல அந்த மண்டபத்துல பிள்ளைங்களுக்கு பதிலா பெத்தவங்களுக்கு காது குத்துறாங்க மாப்பிள. அதுவும் சாதாரண கம்பி இல்ல, டிஎம்டி முறுக்கு கம்பி. மாப்பிள, தீர்க்க சுமங்கலின்னு மண்டபத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு அங்க வர்றவங்க பொண்டாட்டிங்க தாலியா இருக்க பாக்குறாங்க. அதனால காது குத்த என் குலசாமி கோயில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு 5 டிஜிட்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா, உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஸ்டேட் பேங்க்ல தானே அக்கௌண்ட் இருக்கு? ஆமா மாப்பிள. டிலே பண்ண வேணாம், இன்னைக்கே முடிச்சிருவோம். உங்க ஏழைய போய் கார் உள்ள செக் புக் எடுத்துட்டு வா. அமௌண்ட் கிடைச்சிரும். அப்போ ஜாஸ்தியா இருக்கு. மாப்பிள, நீ மம்முட்டியே தாண்டா. நமக்கு சிரிப்பா சிரிக்கிறான், தருவானா தரமாட்டானா? ஐய, 5 டிஜிட்டில் கேட்டோம், அமௌண்ட் 6-7 டிஜிட்டில் வலுவா வரும் போல இருக்கு. பாத்தி பேனா பிரச்சனை பண்ணுது. சகனம் சரியில்லையடா. ஐயோ மாப்பிள, என்கிட்ட பேனா இருக்கு, இப்பவே போடணுங்கிற கையெழுத்த. ஒரு வேலை முடியுமேன்னு தான். மாப்பிள்ளையும் மம்முடின்னு சொன்னது மீன் போகாது. இப்ப என்னாச்சு? இன்னைக்கு நாளைக்கு பேங்க் ஸ்ட்ரைக்கு, சண்டே ஹாலிடே. நீ திங்கக்கிழமை செக்க கொடுத்துறேன். கண்டிப்பா திங்கக்கிழமையாவது கிடைக்குமா? வேணா வேணா, ஸ்ட்ரைக்கே முடிஞ்சாலும் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. பிளானிங்க. அப்புறம் நீ என்னை தப்பா நினைக்க கூடாது பாரு, அதனாலதான் சொல்ல வர்றேன். அப்ப செவ்வாய்க்கிழமை? ஐயோ செவ்வாய்க்கிழமை வேணா, செவ்வாய் வருவேன் பாங்க. ஓவாய விடவாடா, புதன்கிழமை வாங்கிக்கடா. என்ன பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுல்லடா. புதன் தான் வார வாரம் வருது. எந்த புதன் சொல்லு. என்னடா மாப்பிள சொன்ன? குவாரிக்கு போகலான்னு நினைச்சேன். ஓ அப்படியா, கிளம்பு. நீ குவாரிக்கு போய் தீயோ வேலை பார்க்கணும், புதன்கிழமை வாங்கிக்கடா. இன்னைக்கும் எஸ்ஸா இடாத, மண்டபத்துல எஸ்ஸான மாதிரி. குசேலா, ஒரு பிளாக் டீ சொல்லிட்டு போ. சொல்லிடுவோம். பிளாக் டீ என்னத்தான் கட்டம் கட்டினாலும் எஸ் ஆயிடுறானே. இவங்க கிட்ட பணத்தை வாங்கி என் பேர பிள்ளைக்குதான் காது குத்தம். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் மீரா இருக்காங்களா? அவங்க எம்டியோட வெளில போயிருக்காங்க. ஓ, நம்ம எம்டி யாரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு மீரா. ஏன் அவர் இன்னும் போகலடா? அவளா மாட்டுற வரைக்கும் விட்டுப்படி, அவளா மாட்டுற வரைக்கும் விட்டுப்படிக்கிறேன்.
உண்மையை சொல்லிடுவா, உண்மையை சொல்லிடுவா. உண்மையை சொல்லாட்டி கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன். லைட்டு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க லைட் போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? சாரிங்க, வேலை இருந்துச்சு. எங்க இருந்து வர்ற? இது என்ன கேள்வி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன். வாய் சொல்றா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் செஞ்சுறேன். ஐயோ, இங்க இருக்கீங்க? நான் உங்களை கீழே எல்லாம் தேடிட்டு இருக்கேன். மொட்டை மாடியில் நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலை குளிச்சிருக்க? ஆமாங்க, ஒரே டஸ்ட். அதான் அங்கிட்டு திரும்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ, என் புருஷனுக்கு கவிதை எழுத தெரியுமா? அப்ப எங்க வீட்லயும் ஒரு குட்டி வைரமுத்து இருக்காருன்னு சொல்லுங்க. டிஃபன் சூடா இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கவிதை எழுதலாம். வசமும் இருக்க மாதிரி எப்படி எல்லாம் பில்ட் அப் பண்றா பாரு. இப்படித்தான் பேசியே கவுத்துருவாங்க. வாங்க போலாம், போலாம். வேணாங்க, எனக்கு டயர்டா இருக்கு. ஹலோ. ஓகே சார், ஓகே சார். டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உடனே வந்துடுறேன். எம்டி கிட்டேருந்து கால், நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். புருஷன் கூப்பிட்டா டயர்டாக இருக்கு, எம்டி கூப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்.